ஹாய், இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன். அதாவது வந்து ஜூனியர் கூப்பண்ணா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். பிரியாணி பிரியாணினாலே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரியாணியும் வந்து ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும், ஒரு ஒரு பிராண்டுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும். அது என்ன ரீசன்னா வந்து அவங்க யூஸ் பண்ண மெத்தட். மட்டன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஈரல் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கேன். அதாவது ஓகே, ஆனியன் வந்து 300 கிராம் எடுத்திருக்கேன், அதில் பாதி தக்காளி எடுத்திருக்கேன், 150 கிராம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இஞ்சி 50 கிராம் எடுத்திருக்கேன், பூண்டு 50 கிராம், மல்லி வந்து ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. அது கைப்பிடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கைப்பிடி, அதில் ஒரு முக்கால் வாசியாக இருக்கிற மாதிரி வந்து புதினா எடுத்துக்கிடுவோம். இது கூட 5 மிளகாய், சின்ன மிளகாய், சின்ன சைஸாக பார்த்து ஒரு 5 மிளகாய் எடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து மிளகாப்பொடி வந்து ரொம்ப கம்மியாக தான் சேர்க்கப்படும், அதனால் வந்து 5 மிளகாய் எடுத்துருக்கேன். 20 கிராம் பட்டை, 10 கிராம் வந்து ஏலக்காய், 3 கிராம் வந்து கிராம்பு எடுத்துருக்கேன், ஒரு இலை எடுத்துருக்கேன். இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பொடியை வந்து நம்ம அந்த மசாலா பொடியை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறதில்ல. ரைஸ் வந்து ஒரு 1/2 கேஜ் எடுத்திருக்கேன், 1/2 கேஜ் ஒரு 100 கிராம் வந்து அதிகமாக வரும். ஸோ நான் ரைஸ் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த படியில் தான் எடுத்திருக்கேன், 1.5 படி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இது வந்து அரைப்படி அளவு வரும். இதில் வந்து நான் 1.5 எடுத்திருக்கேன், 1.5 இல்லை அந்த 1 படி ப்ளஸ் 100 கிராம் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன். நெய் எடுத்துக்கலாம், தேவையான அளவு நம்ம எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி கேஷ்யூ நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபைனல் ஸ்டேஜில் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சாச்சு. ஓகே, இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை கூட சேர்த்து ஒரு இலை, இது எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி பவுடர் மாதிரி எடுத்துக்கிற போகிறோம். ஓகே, என்ன பண்ண போகிறோம்னா கறியை வேக வைக்க போகிறோம். கறியை வேக வச்சுட்டு, மட்டனை வேக வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்ம அரிசியை ஊற வைக்க போகிறோம். மசாலா ப்ரிப்பேர் பண்ணி வர்றதுக்கும் இந்த ரைஸ் வந்து ஊறி வர்றதுக்கும் வந்து டைம் கரெக்டாக இருக்கும். இப்போ பிரியாணி பண்ண போகிறது குக்கரில் தான் பண்ண போகிறேன். ஆனால் குக்கரை வந்து மூட போகிறது இல்லை, ஓப்பன் பண்ணி தான் வைக்க போகிறேன். உள்ளே மட்டன் ஆட் பண்ணிவிட்டு அது கூட வந்து பூண்டு, கொஞ்சம் ஒரு 2 பூண்டு, 2 சின்ன இஞ்சி பீஸ் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது கூட வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் வந்து உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம 3 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கிடலாம். கறி வேக வச்ச கேப்பில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்காண்டி மீனை க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். மேக்ஸிமம் நானே கட் பண்ணிடுவேன். தூண்டில் பிடிச்ச மீன், ஃப்ரெஷ்ஷாக இருந்தனால அதை வாங்கிட்டு வந்துட்டேன். நான் வாஷ் இங்கே பாருங்கள், கனவா போட்டு பிடிச்சிருப்பாங்க போலக்கு இந்த ஃபிஷ்ஷு, அப்படியே முழுசாக இருக்குது பாருங்கள். இது அந்த ஃபிஷ், ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்த மீன்னால் அது பிடிச்ச உடனேயே வெளியே எடுத்துருப்பாங்க. மீனை கட் பண்ணி மசாலா போட்டு ரெடி பண்ணிட்டேன். பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண அந்த கனவா இருக்கு இல்லையா, அந்த கனவாவையும் சேர்த்தே மசாலா போட்டு நான் இது பண்ணிட்டுருக்கேன். இதை ஃபைனலாக வந்து நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. மட்டன் தனியாக, தனி தனியாக பிரித்து எடுத்துட்டோம். இந்த தனியை தான் நம்ம ரைஸ் ஊற வைக்க யூஸ் பண்ண போகிறோம். ஸ்டவ் பற்ற வச்சாச்சு. ஒரு 150 கிராம் ஆட் வச்சுக்கலாம். அதே அளவுக்கு வந்து ஆயில் ஊற்றிக்கிற போகிறோம். இப்போ நம்ம போட்ட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த அன்னாசிப்பூ, பிரியாணி எல்லாம் எல்லாமே வந்து ஓரளவு வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் நான் சொன்ன மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன், 300 கிராம் ஆனியன் இருக்குது. அதை அப்படியே ஆட் பண்ணி ப்ரௌன் கலரில் வர மாதிரி நம்ம
நல்லா எடுத்து வச்சுருவோம். ஆனியன் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிட்டோம் தான் நம்மளுக்கு பிரியாணி பண்ணுறதுக்குண்டான கிரேவி வந்து நிறையா கிடைக்கும். ஏன்னா நம்ம ஆனியன் எப்படி நீங்கள் எவ்வளோ போட்டாலுமே ஆனியன் வந்து கதங்கி அதோடய குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும். இப்போ நம்ம போடும்போதே கொஞ்சம் நிறையா போட்டோம்னா நம்மளுக்கு பிரியாணி பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் அதுக்கு தேவையான கிரேவி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆனியன் வந்து எப்போவுமே அளவு வந்து கரெக்டாக அளந்து வச்சுக்கணும். பச்சை மிளகாய் வந்து ரெண்டாக கட் பண்ணி உள்ளே போட்டுடுறேன். இந்த பச்சை மிளகாய் ஆனியன் ரெண்டும் நல்லா வேகட்டும், மூடி வச்சிடலாம். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, எவ்வளோ தேவையோ அதை மட்டும் ஆட் பண்ணிக்குவோம். ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன் போதும். ஸோ இஞ்சி பூண்டு போதும் நினைக்கிறேன். ஸோ நிச்சயம் இவ்வளோ இருக்குது, இது இருக்கணும் சைடில். ஓகே, இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போயிடுச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து ஒரு கைப்பிடி மல்லியும் அதை விட கம்மியாக வந்து புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மிளகு பொடி ஆட் பண்ண போகிறேன். மிளகு பொடி பார்த்திங்கன்னா இந்த ஸ்பூனில் ஆட் பண்ண போகிறேன், ஒரு 3 ஸ்பூன் வரும். கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன், சின்ன ஸ்பூன் தான் இது. ஒரு 2 ஸ்பூன் இதே ஸ்பூனில் 2 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி போட போகிறேன். நான் மஞ்சள் பொடி ஆட் பண்ணவே இல்லை. மஞ்சள் பொடி ஆட் பண்ணால் அது ஃபுல்லாக வந்து ரொம்ப மஞ்சள் கலரில் வந்துடும். 5 மினிட்ஸ் டைம் கொடுக்கும்போது அது நல்லா வந்து டேஸ்ட் நல்லா கிடைக்கும். அதே மாதிரி அடுப்பு வந்து எப்போவுமே மீடியமில் இருக்கும். ஓகே, ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது நம்ம மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதோட கலர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும், நல்ல ப்ரௌன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ண போகிறோம்னா தக்காளி ஆட் பண்ணணும். நல்லா கரெக்டாக வரும். இது வந்து 150 கிராம் தக்காளி. கொஞ்சம் லைட்டாக உப்பு சேர்ந்துக்கலாம் தக்காளி வதங்குறதுக்காண்டி. ஒரு பிஞ்சு தான் எடுத்திருக்கேன். நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு. ஏற்கனவே வந்து மட்டன் போடும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணியிருக்கோம், தக்காளி வேகும்போதும் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ கடைசியில் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் அந்த தண்ணியில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டது இருக்கும். அதனால் ரைஸ்க்கு தேவையான உப்பை வந்து நம்ம டேஸ்ட் பார்த்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்க வேண்டியதான். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இதுக்கு நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த மட்டன் ஆட் பண்ண போகிறோம். நம்ம அந்த கறி வேக வச்ச தண்ணியை வந்து கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாம். கீழே அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காண்டி லைட்டாக ஊற்றிக்கலாம். இப்போ கறி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா தயிர் ஆட் பண்ண போகிறோம். தயிர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்பூனில் தண்ணி இல்லாமல் எடுத்துக்கோங்க. தயிர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஆஃப் லெமன் வந்து வெட்டி அதை வந்து தனியாக ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து மீடியமில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விட்டுருலாம். இப்போ தயிரும் லெமனும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு, நல்லா வந்துச்சு. இப்போ ஃபைனலாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பண்ணி வச்சுருக்க மசாலாவை வந்து தேவையான அளவு இதில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு பவுல் எடுத்துக்கோங்கன்னா எந்த ஸ்பூனில் போடலாம், ஏற்கனவே அந்த மிளகா பொடியும் மல்லிப்பொடியும் போட்ட ஸ்பூன்லேயே நான் எடுத்து போடுறேன். ஓகே, ஸோ 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான், பிரியாணியோட ஸ்மெல்லே வந்து இந்த மசாலாவில் தான் இருக்குது.
அதே மாதிரி டேஸ்ட்டும் இந்த மசாலா தான் இருக்குது. அதனால தான் இதை ஃபைனலாக ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு கிண்டிட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் விட்டாச்சு. திரும்பவும் தண்ணியும் அரிசியும் தனியாக பிரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த தண்ணியை வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து அரிசி போட்டோமோ அந்த படியிலேயே வந்து அளந்து இந்த இதில் ஆட் பண்ண கறியில் ஆட் பண்ண போகிறோம். இந்த படி தான் அளந்தேன். இது வந்து ஒன்ற படி வந்தது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிடுவோம். உப்பு அதுக்கு முன்னாடி எவ்வளோ டேஸ்ட்டில் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ ரைஸுக்காண்டி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன். லைட்டாக ரசம் கொதிச்சு வர்ற மாதிரி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வந்தோடனே இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணணும். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் கிண்டி விட்டுடலாம். வேகட்டும், ஃபுல்லாக மூடி வச்சிடலாம். பிரியாணி வேகட்டும் நல்லா. இந்த கேப்பில் வந்து நம்ம மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ஒரு அளவு வெந்துருச்சு நல்லா. கொஞ்சம்தான் தண்ணி இருக்குது, நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டேஜில் நம்ம தம்மு போட்டோம்னா கரெக்டாக வரும். இது ரொம்ப கிண்ட வேண்டாம், ரொம்ப கிண்டா அரிசியெலாம் உடஞ்சிரும். அதனால் அப்படியே வச்சுட்டு தம்மில் போடுவோம். தம் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். சப்பாத்தி வந்து இருக்கிற மாதிரி ஒரு பேன் எடுத்துருக்கேன். அதை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். மீடியம் ஹீட்டில் கூட இல்லை, சிம்லேயே வச்சுக்கிடுவோம். நம்ம சிம்மில் வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம பிரியாணி எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். இதுக்கு மேலே நம்ம வெயிட் வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இது மேலே வெயிட் வச்சிடலாம். ஓரளவு ட்ரை ஆகிடுச்சு, கீழே மட்டும் லைட்டாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம்னா அப்படி இருக்கட்டும். இந்த ஸ்டேஜோடு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடுத்து வச்ச இந்த முந்திரி ட்ரை ஃப்ரூட்ஸ் இது ரெண்டையும் வந்து நம்ம நெய்யில் வறுத்து இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து நம்ம பிரியாணி கூட ஆட் பண்ணிக்கலாம் கடைசியாக.